என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற காய்கறி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன செடி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முத்தி நல்லா பெரிய பெரிய சைஸில் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காயில் எவ்வளோ பச்சை பசைன்னு வந்திருக்குன்னு. இதுக்கு நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாட்டு எருவு அதெல்லாம் அந்த ஆட்டி எருவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் போட்டிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய மூக்குத்தி அவரை இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். என்னடா போன இதில் வீடியோவில் வேறு ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் வேறு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. போன வீடியோ வந்து ஈவினிங் எடுத்தேன், கொஞ்சம் இருட்டானால எடுக்க முடியாதுன்றனால இது காலையில் கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு காலையில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை நான் அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்கள். வீடியோ எடுக்க முடியாதனால நான் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசி எவ்வளோ காய் பொறிச்சிருக்கேன் அப்படின்றத உங்களை காட்டிடுறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வயலட்பு மூக்குத்தி அவரை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் முத்திடுச்சு. முத்தாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் ரொம்ப முத்திடுச்சு. இருக்கு இது வந்து எங்க வீட்டுல பூ கம்மியாக பூத்தாலுமே பார்த்திங்கன்னா காய் அதே அளவுக்கு பூ பூத்து காய் காய்ச்சிருது. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வண்டை. சிகப்பு வண்டையிலே பார்த்திங்கன்னா நார்மல் வண்டையோட பார்த்திங்கன்னா இந்த வண்டை பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்தனை மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா மரியாசமான வண்டை. இது வந்து பார்த்திங்கன்னா மர வண்டை. மரம் குட்டல் வண்டை மர வண்டைன்னு சொல்லுவாங்க. மரம் வண்டைன்னா பார்த்திங்கன்னா மரம் சைஸ் போலாடுறதுனால இது மர வண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்னதாக இருக்குது. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா மரம் சைஸ் வளரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊற உரம் சொல்ல பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் காய் வந்துச்சு. ஒரு கொத்து மதம் அந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு கொத்து இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு கொத்தையும் பார்த்திங்கன்னா ஆரோஸ் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலாக நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூக்குத்தி அவரை, இவ்வளோ ஊற அவரை காய்ச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மர வெண்டை, அடுத்தது சிகப்பு வெண்டை, அடுத்தது இளவம்பாடி முள்கத்திரி, அடுத்து ஊரா கடைசியாக பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.